வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று வாசிப்பவர் மதுமிதா இதுவரைக்கும் வெவ்வேறு நாவல்கள் சிறுகதைகள் வாசிச்சீங்க மோட்டிவேஷன் பற்றி வாசிக்கவே இல்லையே அப்படின்னு இருந்தீங்க இது முப்பத்தி அத்தியாயங்கள் பல கதைகள் கிராமக் கிராமக்கதைகள் நீதிக்கதைகள் இலக்கிய இதிகாசங்கள் பகவத்கீதையின் இருக்கும் கதைகள் என்று அனைத்தையும் சேர்த்து ஒரு மேலாண்மை நூலாக தமிழில் வந்திருக்கிறது இதை உங்களிடம் வாசித்து பகிர்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது அத்தியாயம் ஒன்று வாசிப்பவர் மதுமிதா உள்ளே இருக்கு வெற்றியின் ரகசியம் ஒரு வாரமாக விஸ்வநாதன் தன் மகன் அரவிந்திடம் கேட்டுக்கொண்டிருந்தார் மேலிருந்து தன் பழைய கோப்புகள் சிலவற்றை எடுத்து தரும்படி மேலே ஏறுவது போன்ற கடின வேலைகளை அவர் செய்யக்கூடாது என்பது டாக்டரின் உத்தரவு அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் ஏடாக்கூடமாக விழுந்து வைத்து இரத்த அழுத்தம் அதிகமாகி கைகால் உடைந்து இத்தியாதிகளை தவிர்க்க இந்த தடை உத்தரவு ஆனால் ஒரு அவுட்சோர்சிங் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அரவிந்துக்கு இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் போய் வருவதில் வீட்டில் வேலைகளுக்கு நேரம் கிடைப்பதில்லை ஏசி ரூமில் பெரும்பாலும் வேலை செய்யும் அவனுக்கு வீட்டில் இந்த மாதிரி கடின வேலைகள் செய்ய உடல் வணங்கவில்லை என்பது இன்னொரு காரணம் ஜலதோஷம் பரன்மேலே தூசி ஆகாது என்று ஏதோ சால்ஜாப்பு சொல்லி கொண்டிருந்தான் ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விஸ்வநாதனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அரவிந்த் பரன்மேல் ஏறியிருந்தான் மலை போலிருந்த பெட்டிகளை நகர்த்தி பின்னால் ஏதோ தேடிக்கொண்டிருந்தான் அரவிந்த் என் ஃபைல்கள் இந்த பக்கம் இருக்கும் பெட்டியில் இருக்கு அங்கே பின்னால் இல்லை என்றார் அரவிந்த் திரும்பாமலேயே பதிலளித்தான் அப்பா நான் உங்கள் ஃபைல்களை இன்னும் தேடல என் பழைய கிரிக்கெட் பேட்டை தேடுறேன் என்றான் விஸ்வநாதனுக்கு சப் என்று ஆகிவிட்டது மேலே ஏறியவன் எப்படியும் தன் ஃபைல்களையும் எடுத்து விடுவான் என்பதில் அவருக்கு சந்தேகமில்லை ஆனால் ஒரு வாரமாக தன் கெஞ்சியும் மசியாதவன் இப்போது தன் கிரிக்கெட் பேட்டை தேடுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தையும் விட்டுவிட்டு காலங்காத்தாலே பரன்மேல் ஏறி தூசிகளுக்கிடையில் போராடி கொண்டிருக்கிறான் இப்போது மட்டும் அவன் ஜலதோஷம் அதிகமாகாதோ என்று மனதுள் பொறுமினார் விஸ்வநாதன் பொறுமுவதில் அர்த்தமில்லாமல் இல்லை அதே சமயம் அரவிந்த் தனக்கு பிடித்த விஷயத்திற்காக உடல் சிரமத்தை பொருட்படுத்தாததில் வியக்கவும் ஒன்றும் இல்லை நமக்கு பிடித்த காரியங்களில் மனம் லயித்து செய்யும்போது உடல் மன அசதி கிட்டே நெருங்காது எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும் வரை ஓயவும் மாட்டோம் மேலே காண்பித்த உதாரணம் போல பல சூழ்நிலைகளை சராசரியாக நம் இல்லங்களில் அடிக்கடி சந்திக்கலாம் சூழ்நிலைகள் மனிதர்கள் சற்று மாறி மாறி இருக்கலாம் ஆனால் அவற்றின் பின்னே இருக்கும் சித்தாந்தம் இதுதான் வேறொரு உதாரணம் உலக அளவில் பிரபலமானவருடையது ஸ்டீஃபன் ஆர் கோவே என்பவரின் மன ஊக்க புத்தகங்கள் தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் மற்றும் செவன் ஹேபிட்ஸ் தொடர் புத்தகங்கள் எழுதியவர் நீங்கள் படித்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு முறை அவர்கள் வீட்டு முன்னிருந்த புல் தரை மிகவும் அசிங்கமாக பராமரிக்கப்படாமல் இருந்தது இந்த வேலையை தன் மகன் ஸ்டீஃபன் எம்ஆர் கோவே செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஒருநாள் தன் ஏழு வயது மகனை அழைத்து பக்கத்து வீட்டு புல் தரையை காண்பித்தார் பார்த்தாயா அவர்கள் வீட்டு புல்வெளியை எப்படி அழகாக பசுமையாக நேர்த்தியாக இருக்கிறது அது மாதிரி நம் வீட்டிலும் இருந்தால் எப்படி இருக்கும் சரி இனிமே நம் வீட்டு புல் தரை உன்னுடையது தினம் தண்ணீர் விடுவாயோ டியூபில் விடுவாயோ விடாமல் இருப்பாயோ பக்கெட்டில் பிடித்து ஊற்றுவாயோ அல்லது நீர் ஊற்று வைத்து தண்ணீர் பாய்ச்சுவாயோ என்ன செய்வாயோ தெரியாது பசுமையாக சுத்தமாக மாற வேண்டும் அதற்கென்று பச்சை நிற பெயிண்ட் எடுத்து பசுமைன்னு காம்பிக்காதே நீ என்ன செஞ்சாலும் சரி எனக்கு நம் தோட்டம் பசுமையாக சுத்தமாக இருக்க வேண்டும் இனி இது உன் பொறுப்பு இந்த ப்ராஜெக்ட் பெயர் பசுமையும் சுத்தமும் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் அடுத்த நான்கைந்து நாள் சிறுவன் ஸ்டீஃபன் ஒன்றும் செய்திருக்கவில்லை ஸ்டீவ் தோட்டம் பசுமையாக ஆகி கொண்டிருக்கா வேலை எப்படி போயிட்டுருக்கு என்று பெரிய ஸ்டீஃபன் விசாரித்தார் ஓ அதற்கென்னப்பா நல்லாதான் போயிட்டுருக்கு அப்படியா சரி அன்னைக்கு நடந்து போன மாதிரி தோட்டத்தில் ஒரு ரவுண்டு போலாம் வரியா என்று வினவியபடி தோட்டத்துக்குள் நடக்க ஆரம்பித்து விட்டார் பின்னால் ஓடி அவருடன் நடந்த சிறுவன் ஸ்டீஃபனுக்கு தோட்டத்தை கவனித்த போது ஒரே வெட்கம் பிடுங்கி தின்றது பசுமையாவது சுத்தமாவது ஒரே குப்பை காய்ந்த சருகுகள் வாடி களை இழந்த புல்வெளி தனக்கே பார்க்க சகிக்காமல் உதடுகள் பிதுங்க அழ ஆரம்பித்து விட்டான் அப்பா சாரிப்பா நானும் இந்த வேலையை செய்யணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் முடியவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாகவா ஆனால் ஒன்றுமே செய்யாமலையே அதைப்படி கஷ்டம்னு சொல்கிற சரி நான் உனக்கு எப்படி உதவலான்னு சொல் சிறுவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் பக்கத்து வீட்டையும் பார்த்தான் மனதில் ஒரு உறுதி வந்து உட்கார்ந்து கொண்டது மழமழ அப்பாவிடம் என்ன செய்ய வேண்டும் என்று உதவ வேலை கொடுத்துவிட்டு தானும் கூடவே செய்ய ஆரம்பித்தான் அன்றிலிருந்து பசுமையும் சுத்தமும் திட்டம் நன்றாக செயல்பட ஆரம்பித்தது அவர்கள் வீட்டில் முழுக்க முழுக்க சிறுவன் ஸ்டீஃபனின் பொறுப்பில் வெற்றியின் அடிப்படை சித்தாந்தம் நம் உள் மனதில் இயல்பாக துளிர்க்கும் ஆர்வம்தான் அப்படி அடி மனதிலிருந்து எழும் ஆர்வத்தின் உந்துதலால் செய்ய முடியாத காரியங்களும் சாத்தியமாகும் ஒரு காரியம் ஒருவனால் சாதிக்கப்பட வேண்டுமானால் அந்த குறிக்கோள் அவன் மனதில் துளிர விட வேண்டும் பிரான்ஸ் தேசத்தவரான அந்தோனி டி செயிண்ட் எக்ஸுபெரி என்பவர் இரண்டாம் உலகப் போரில் போர் விமானியாக இருந்தவர் சிறந்த சிந்தனையாளராக அறியப்பட்டவர் மேலே குறிப்பிட்ட தன்னார்வ சிந்தனையை வளர்க்க அவர் ஒரு உதாரணம் சொல்லுவாராம் ஒரு கப்பல் கட்ட வேண்டுமென்றால் உங்கள் ஆட்களிடம் கப்பல் கட்ட வேண்டும் மரம் கொண்டு வா ரம்பம் போட்டு அறுத்தெடுங்கள் ஆணிகள் வைத்து அடித்து சேர்த்து கப்பல் கட்டுங்கள் என்று விலாவாரியாக சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம் மாறாக கடல் எவ்வளவு அழகு கடலில் பயணம் செய்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்று அவர்களுக்குள் கடல் பற்றின ஆர்வத்தை துளிர்விடச் செய்யுங்கள் பின்னர் பாருங்கள் அவர்கள் வேலையை என்பாராம் நாம் செய்யும் அல்லது செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும் இப்போது இதிகாசங்களை சற்று புரட்டினால் நம் கண்களில் முதலில் தென்படுவது ராமகாவியத்தில் ஹனுமான் ஹனுமானின் சக்தியை அவரே அறிய மாட்டார் என்பார்கள் ஆனால் என்ன பணி எப்படி எங்கே எந்த முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்கமான திட்டமிட்டு செய்வதில் அவர் மன்னர் சீதையை கண்டுபிடித்து ராமரின் செய்தியை பிராட்டியிடம் சேர்ப்பது ஹனுமானுக்கு அளிக்கப்பட்ட பணி என்றாலும் அந்த பணியை செய்ய தானே வழிய முன்வந்து நின்றார் ராமரோ அல்லது வாலியோ அவர் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் விவரிக்கவில்லை மனைவியை காணாமல் ராமர் படும் வேதனையை ஹனுமானால் உணர முடிந்தது ராமரின் துக்கத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டு சீதையை கண்டுபிடித்து ராமரிடம் சேர்த்து அவரது துக்கத்தை அகற்ற வேண்டும் என்பது ஒன்றே அவரது குறிக்கோளாயிற்று தன் மனதில் இயற்கையாக சுரந்த இந்த எண்ணம் தன்னை உந்த ஹனுமான் செயலில் இறங்கினார் அவரது ஒரு முனை சார்ந்த குறிக்கோளும் தன்னுள்ளிருந்து இயற்கையாக உதித்த எண்ணமும் சேர்ந்து அவருள் மகத்தான சக்தியாக உருவாயிற்று யாராலும் சாதிக்க முடியாதது என்று பிறர் கருதும் செயல்களையும் சாதிக்கும் சக்தி ராமாயணத்தில் ஹனுமான் இலங்கைக்கு செல்ல தயாராகும் கட்டம் விவரிக்கப்படுவதை கவனியுங்கள் பிறரால் செய்ய முடியாத அபூர்வமான காரியத்தை செய்ய மனதில் உறுதி எடுத்துக்கொண்ட ஹனுமான் பூர்ண பலமுடைய சிம்மம் போல் காணப்பட்டார் தன் ஆச்சாரியரான சூரிய பகவானுக்கும் தந்தையான வாயு பகவானுக்கும் மற்றும் பிரம்மதேவருக்கும் பூதகணங்களுக்கும் கைகூப்பி வந்தனம் செய்து தன் பலத்தால் மலையை அழுத்தினார் தானே ஒரு பெரிய மலை போல அசைந்தார் கர்ஜித்தார் வெகு தூரம் வரையில் தான் போக வேண்டிய வழியை உற்று பார்த்தார் கால்களை உறுதியாக ஊன்றி காதுகளை மடக்கிக் கொண்டு பலசாலியான வானர சிரேஷ்டன் ஆகாயத்தில் தாவும் முன் இதர வானர வீரர்களை நோக்கிச் சொன்னார் வாயு வேகமுள்ள ராமபாணம் தடையில்லாமல் எப்படி போகுமோ அப்படி ராவணனால் ஆளப்பட்ட லங்கைக்கு போவேன் அங்கே ஜானகியை காணாவிட்டால் அந்த வேகத்துடன் தேவலோகத்துக்கு போவேன் அங்கேயும் அவளை காணாவிட்டால் கொஞ்சம் கூட சிரமமில்லாமல் அசுரனான ராவணனை பிடித்து கட்டி இங்கே கொண்டு வருவேன் நினைத்த காரியத்தை எப்படியாவது முடித்து கொண்டு சீதையுடன் திரும்பி வருவேன் அல்லது இராவணனையும் லங்கையையும் வேறுடன் பெயர்த்து இங்கே கொண்டு வருவேன் என்று உறுதியுடன் சொல்லிவிட்டு ஆகாயத்தில் தாவினான் ஹனுமான் சிஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதிய வால்மீகி ராமாயணத்தின் தமிழாக்கத்திலிருந்து எடுத்து சுருக்கியது இது ஆக சக்தியின் பிறப்பிடம் நம்முள்ளே தான் இருக்கிறது ஆர்வம் துளிர்விட வேண்டும் வெற்றி தானே வந்தடையும் அத்தியாயம் ஒன்று நிறைவு பெற்றது அத்தியாயம் இரண்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமித்தான் நன்றி வணக்கம்